து அமெரா ஃபேஷனோட ஒரு வீடியோ பார்த்திருக்கேன் பண்ணிடுங்க அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்குது பாருங்க அதோட கண்டினியூஷன் தான் இப்போ இந்த வீடியோ போட போறேன் இது பாத்தீங்கன்னா நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக ஷோ பண்ணிருக்காங்க இப்போ ஈத் அப்படின்றனால நிறைய நிறைய ஆஃபர்ஸ் ஓடிட்டே இருக்கு ஒருவேளை உங்களுக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க பல்க் ஆர்டரா எடுத்துட்டு நீங்க ரீசேல் பண்ண முடியுமா அப்படின்னாலும் இவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து டீடைல்ஸ் கூட நீங்க வாங்கிட்டு ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணிடலாம் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துக்கிறாங்க வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க வெள்ள கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ நீங்க ஒன்னொன்னு

இந்த தளப்பில் உங்களுக்கு வெவ்வேறு கலரில் பண்ண த்ரெட் தெரிய வரும் இது இதனுடைய பிளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிக்கலாம் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான ஃபியூஷனில் இருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களின் வைஷ்ணவி சவுகான் மறுபடியும் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிற சாரீஸ் அது சரி சாரீஸ்ல என்ன இருக்கு நான் எப்பவும் சாரீஸ் தானே காட்டுறேன் ஆனா இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமான காட்டன் மற்றும் சில்க் சாரீஸ் காம்பினேஷன்ல ரேப்பியர் காட்டனை இங்க அந்த கவுண்டர்லயும் நீங்க பாத்தா எல்லா சாரீஸும் தான் பேக்ரவுண்ட்லயும் நிறைய சாரீஸ் இருக்கு இந்த பக்கமும் நிறைய சாரீஸ் இருக்கு அந்த பக்கமும் நிறைய சாரீஸ் இருக்கு உங்க பின்னாலேயும் இருக்கு இது போல இந்த மொத்த கவுண்டர்லயும் ரேப்பியர் காட்டன் தான் இருக்கு அதுல இருந்து சில ரேண்டம் சாம்பிள உங்களுக்கு காட்டப் போறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க இப்ப உங்களுக்கு முதல் சாம்பிள காட்டப் போற ரொம்ப பிடித்தமான சாம்பிள காட்டப் போறேன் இதனுடைய கலர் காம்பினேஷன் பார்த்தா இது லேசா பேடிங் கான்செப்ட்ல பண்ணியிருக்காங்க லைட்டா தெரியும் அப்புறம் ஜெரி வச்சு ஒர்க் பண்ணது ரொம்ப அழகா தெரியுது இத பாருங்க இந்த மாதிரி சாரீஸ் உங்களுக்கு இங்க கிடைக்குது இதோட தலைப்பை பத்தி சொல்றேன் இதோட தலைப்பை பத்தி சொல்லணும்னா இதுல புட்டா கான்செப்ட்ல ஜெரிக வச்சு வீவிங் செஞ்சிருக்காங்க இந்த சார்ட்ட பார்த்தா உங்களுக்கு ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு தெரிய வரும் ரொம்ப பிடித்த மாதிரி கிளாஸியாவும் இருக்கும் வாங்க இப்போ அடுத்த புடவைய நாம பார்க்கலாம் இது கூட அழகா இருக்கு டிஃப்ரெண்ட் கலர்ல மல்டிவியராக இருக்குன்னு கூட சொல்லலாம் இதுல மல்டி கலர்ல ஒர்க் பண்ணி இருக்காங்க இத பாருங்க முழுசா ரிச்சான தலைப்பா பண்ணி பண்ணிருக்காங்க இதுல ரொம்ப அழகான ஒர்க் இருக்கு நல்ல உன்னிப்பா இத பாருங்க இத பாருங்க முழுசா ரிச்சான தலைப்பா பண்ணிருக்காங்க இது ரொம்ப அழகா ஒர்க் இருக்கு உன்னிப்பா பாருங்க நல்ல வேலைப்பாடுல இத பண்ணிருக்காங்க இத பாருங்க முழுசா கிராண்டான தலைப்பா இருக்கு இதுல சின்ன சின்ன புட்டாஸ் பாக்குறீங்க இல்லையா இது வந்து இதற்கு அழக மேலும் மேலும் கூட்டிக்கிட்டே இருக்கு இதனுடைய ஓவரால் லுக்க பாத்தீங்கன்னா இந்த சார்ட்ட பாருங்க இது போல தான் இந்த புடவைக்கு ஓவரால் லுக் தெரியும் எவ்வளவு கிளாஸியா இருக்குல்ல இதுல ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா கிடைக்கும் ஒருவேளை நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்க வீட்ல இருந்தும் கடையில இருந்தும் ஆரம்பிச்சாலோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பிஸ்னஸில் பண்ணலாம் ஆனா இது போல நீங்க வச்சிருந்தா உங்களுக்கு பல விதமான கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நீங்க கடையை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கூட வர வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஆனா நீங்க உங்க வீட்ல இருந்து பிஸ்னஸை பண்ண இருந்து இருபது மட்டும் ரூபாய் கம்மியா தான் விற்க முடியும் ஆனா கஸ்டமர் அட்ராக்ஷன் தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஓவராலா கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்கன்னா பிசினஸ நீங்க சூப்பரா வளர்த்துறலாம் இப்ப வாங்க நாம அடுத்தத பாக்கலாம் இது ஒரு அழகான புடவங்க. இத பாருங்க ரொம்ப அழகான ஒர்க் வச்சு செஞ்சிருக்காங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இதுல வீவிங் பண்ணிருக்கறத நீங்க கவனிக்கலாம் இந்த புடவியோட டெக்ஸ்டர பாத்தீங்கன்னா இது காட்டன் மற்றும் நல்ல காம்பினேஷன்ல உங்களுக்கு பட்டு புடவைய பத்தி ஹிஸ்டரி தெரியணும்னா அதை பட்டுப்பூச்சி தாங்க சில்க தயார் பண்ணறாங்க ஒரு பட்டுப்பூச்சில நூல் இருக்கும் அந்த நூலை பண்டில் பண்ணிக்கிறாங்க பண்டில் பண்ணிட்டு அதை தான் வீவிங் பண்ணி சாரியை அழகா பண்றாங்க ஆனா அந்த சில்க் சாரில என்ன ப்ராப்ளம் வரும்னா அந்த பூச்சிகள் அந்த சில்க் சாரீல ஒட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நீங்க அந்த புடவைய கபோர்டில் வச்சு அப்படியே யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா அதை பூச்சிகள் அப்படியே கடிச்சுடும் அதுக்கப்புறம் அந்த புடவை பாழாகிடும் எலிகள் கூட கடிச்சிடுங்க ஆனா எங்க சூரத்துல தயாரித்த சில்க் சாரி துணிகளை எந்த பூச்சியும் கிடைக்காது ஏன்னா அவ்ளோ நல்ல குவாலிட்டியா இருக்கும் அதுக்கு சிந்தடிக் சில்க்னு சொல்லலாம் இது எலியால கடிக்க முடியாது அதனால பூச்சிகள் கூட அண்டாதுங்க இதுல பிறகு நீங்க வேற பிசினஸ் ஆரம்பிக்க நினைச்சாலும் நடக்காம இருந்தாலோ அதன் கேரண்டி ரொம்ப கம்மி ஆனா நீங்க கேரண்டியான பிசினஸ் பண்ண இது எசென்சியல் கேட்டகிரிக்கு வந்துடுங்க அப்படின்னா சாப்பாடு வீடு போடுறதுக்கு துணிங்கிற அத்தியாவசியமான கேட்டகரியில வந்துடும் மனிதன் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் துணி பிசினஸ் என்னைக்குமே அழியாதுங்க இதனால உங்களுக்கு அதிக வளர்ச்சி தாங்க இருக்கும் வாய்ப்பும் அதிகமா இருக்கும் அதனால நீங்க இத நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கூட கருதலாம் இப்ப நாம புது கலெக்ஷன்ஸ பாக்க போறோம் இதெல்லாம எங்ககிட்ட வார வாரம் புது கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க எங்களுடைய கலெக்ஷனை நீங்க ஆன்லைன்ல கூட பாக்கலாம் இது இல்லாம நீங்க ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல போட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்ஆப்ல ஆர் டெலிகிராம்ல கூட மெசேஜ் பண்ணலாம் எங்க ஆன்லைன் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் உங்களை அட்டென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் கரெக்டா கைட்லைன்ஸ் தருவாங்க டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான கேள்விகளையும் கிளியர் பண்ணுவாங்க வாங்க இப்போ சாரீஸ பத்தி பாக்கலாம் இதுக்கு முன்னால இதோட சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் இத பாருங்க இது கூட அழகான லுக்க தருது இதுல ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் போட்டு இருக்காங்க எல்லோ அண்ட் ரெட் ரொம்ப அழகான காம்பினேஷன்ல இது இருக்கு இதனுடைய ஓவரால் லுக் இப்படி தாங்க தெரியும் ரொம்ப கிளாஸியா இருக்கும் இதுல நீங்க நல்ல ப்ராஃபிட் மார்ஜினை ஆட் பண்ணிக்கலாம் அங்க இப்போ அடுத்த கலெக்ஷன பார்க்கலாம் நவ்ரி சாரீஸ் இது மகாராஷ்டிராவோட ஸ்பெஷாலிட்டி அவங்களோட உயிர் மாதிரி கருதுவாங்க பைத்தானி சாரி கலாபுரி இத மாதிரி சாரீஸ் தான் கஸ்டமர்ஸ் விருப்பப்படுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கூட இது ஒரு நல்ல விஷயம் இத பாருங்க இந்த பியூர் காட்டன் சில்க் பேஸ்டு மெட்டீரியல் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் இத பாருங்க இத போல சாரீஸ் உங்களுக்கு மிக அழகான லுக்ஸ்ல கிடைக்குங்க இத சொல்லலாம்னா நூறு வருஷத்துக்கு முன்னால மகாராஷ்டிராவில் கான் சாரி தான் பிரபலமானது இந்த காலத்துல ட்ரெண்ட் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த காலத்துல மகாராஷ்டிராவில் கான் அப்புறம்தான் நவ்வேரி புடவைகள் தான் ஒவ்வொரு மகளிரும் விருப்பப்பட்டு வாங்குவாங்க இப்போ அதே சாரீஸ் தான் இந்த காலத்துலயும் ட்ரெண்டா வந்திருக்குங்க இதுல ரொம்ப பழமையான டிசைன் இருக்கிறதுனால நீங்க ப்ராஃபிட் மார்ஜின அதிகமா வெச்சு விக்கலாம் அதனால இதையும் உங்க பிசினஸ்ல சேர்த்துக்கோங்க இதுதான் நம்ம கலெக்ஷன்ஸ் காட்டன் சில்க் சாரீஸ்ல இதுல நவாரி சேவாரி போன்ற பல வகையான சாரீஸ் இன்க்ளூட் ஆகி இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோவ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா மறந்துடாதீங்க தேங்க்யூ Thank you.